நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமூக வலைத்தளம் மூலம் அறிமுகமான மூன்றே நாளில் காதலனை தேடி திருவள்ளூருக்கு வந்த மைனர் பெண்ணை பலாத்காரம் செய்த சிறுவன் கைது செய்யப்பட்டான். அவனது நண்பனை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இதனால் பரபரப்பும் ஏற்பட்டும் உள்ளது. திருவள்ளூரை அடுத்த திருப்பாச்சூரை சேர்ந்த 17 வயது சிறுவன் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வருகிறார். இவர் சென்னையை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு சில தகவல்களையும் பரிமாறியும் உள்ளார். இதன் மூலம் இருவருக்கும் இடையே காதலும் வளர்ந்துள்ளது. அறிமுகமான 3வது நாளிலேயே காதலனை தேடி 17 வயது சிறுமி திருவள்ளூருக்கு வந்துள்ளார். அவரை சந்தித்த காதலன் அந்த சிறுமியை திருப்பாச்சூர் உள்ள தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு தனது நண்பருடன் சேர்ந்து அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனவேதனையுடன் திரும்பிச் சென்ற அந்த சிறுமி சில தினங்கள் கழித்து இது குறித்து பெற்றோரிடம் கூறியுள்ளார். உடனே அவர்கள் திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இன்ஸ்பெக்டரான சத்யவாணி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 17 வயது சிறுவனை கைதும் செய்தனர். பாலியல் பலாத்காரம் செய்த அவரது நண்பர் தலைமறைவாகி விட்டார். அவரை தேடி வருகிறார்கள். கைதான சிறுவனை திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறுவர் காப்பகத்திலும் அடைத்துள்ளனர்.